Hi friends, welcome to Asha's Home Cook. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வாழைக்காய் ரோஸ்ட். இந்த வாழைக்காய் ரோஸ்ட் செய்ய ரெண்டு வாழைக்காய் எடுத்திருக்கேன், தோல் சீவி வச்சிருக்கேன். இப்போ இதை பாதியாக கட் பண்ணிட்டு இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கால் இன்ச் திக்னஸ் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரெண்டு வாழைக்காயும் கட் பண்ணியாச்சு. கட் பண்ண வாழைக்காய் எல்லாத்தையும் ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். இதில் அரை டீஸ்பூன் உப்பு, கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொலுக்கிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா கையிலையும் ஒரு ஸ்லைஸ்லேயும் அந்த உப்பு லெமன் ஜூஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விடுங்க. ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. இதில் 4 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இதில் அரை டீஸ்பூன் உப்பு, கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே அந்த மாவில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ உப்பு காரம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம வாழைக்காய் 10 நிமிஷமாக மேரினேட் ஆகிடுச்சு. இப்போது 1/2 பீஸாக எடுத்து இந்த மசாலாவில் நல்லா கோட் பண்ணிக்கோங்க. நம்ம வாழைக்காயில் உப்பு லெமன் ஜூஸ் எல்லாம் சேர்த்து மேரினேட் பண்ணியிருக்கிறதுனால ஈரப்பதம் இருக்கும். இந்த மசாலாவில் கோட் பண்ணுறது ஈஸியாக தான் இருக்கும். 6-8 பீஸ் உங்கள் தவா இல்லை பேனில் எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ கோட் பண்ணிவிட்டு பேன் வச்சுருங்க. கொஞ்சம் சூடானதும் 4 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு மசாலாவில் கோட் பண்ணியிருக்க வாழைக்காயை ஒன்று ஒன்றா இந்த பேனில் சேர்த்துக்கோங்க. உங்கக்கிட்ட கிரில் பேன் இல்லைன்னா நீங்கள் தோசை தவா, சப்பாத்தி தவா அதுலேயும் டோஸ்ட் பண்ணிக்கலாம். தேவைப்படுற அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப எண்ணெய் இருக்காது, அதனால் ஃபர்ஸ்ட் டைம் எவ்வளோ எண்ணெய் தேவைப்படுமோ அவ்வளோ சேர்த்துட்டோம்னா எல்லா வாழைக்காயும் அதுலேயே ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். கிட்டத்தட்ட 1 நிமிஷம் ஆச்சு. நான் எல்லா வாழைக்காயும் திருப்பி போட்டுக்கிறேன். இந்த வாழைக்காய் 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகி வர 4-5 நிமிஷம் ஆகும். ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா பேன்லேருந்து எடுத்துருங்க. இதே மாதிரி மற்ற வாழைக்காய் பீசஸையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வாழைக்காய் ரோஸ்ட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சுவையான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, tata, bye bye.